ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பெங்களூரில் இருக்க ஒரு ஃபேமஸான அழகான ஒரு முருகன் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டெம்பிள். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பெங்களூரில் இருக்க ஸ்ருங்ககிரி சண்முக சுவாமி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில். இது வந்து ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேலே ஏறி ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்கிறப்பே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் வந்து சாமிக்க வேண்டிய திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அர்ச்சனைக்கு. அப்புறம் வந்து நிறைய திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் வேணால் வாங்கிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஏறினோடனே கீழே இருக்கிற சாமி வந்து விநாயகர் இருப்பார். இவர் வந்து பஞ்சமுக விநாயகர். ஃபைவ் ஃபேஸஸ் இருக்கும். நம்ம வந்து சுற்றி வந்து ஒரு ஹோல் ஒன்று இருக்கும், அது விளையாட்டி பார்த்தாலும் வந்து நம்ம விநாயகர் ஃபேஸ் பார்க்கலாம். அஞ்சு சைடுமே விநாயகர் ஃபேஸ் பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. விநாயகரை பார்த்துட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம்னா வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு சைடும் நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் வந்து கீழே வந்து நாகதேவதைகளோட ஸ்டாச்சுலாம் இருக்கும். அதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏற ஆரம்பித்தோம்னா ஒரு குகைக்குள்ளே சிவன் இருக்கிற மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க. ஒரு குகை மாதிரியான வடிவத்தில் உள்ளே வந்து ஸ்படிக லிங்கத்தில் சிவன் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பார் இந்த சிவன். சிவனை பார்த்துட்டு நம்ம ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பித்தோம்னா வந்து உங்களுக்கு ரெண்டு சைடும் வந்து மேலே வந்து அந்த சிவனுக்கு மேலே வந்து, அதாவது கைலாய மலையில் வந்து சிவன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயும் இங்கே வச்சிருக்க அந்த பெரிய திரிசூலம் உடுக்கை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் அந்த பாம்பு இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப அப்படியே அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு டெம்பிள் மாதிரி மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. இது மேலே ஏறி நீங்கள் மேலே வந்து வானத்தெல்லாம் பார்க்குறப்ப வந்து அந்த கிளைமேட்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி உள்ளே போனோம்னா வந்து நமக்கு முருகர் வந்துடுவார். இங்கே வந்து முருகரை சுற்றி வந்து நம்மளுடைய ஆறுபடை வீடு இருக்குல்ல, அதோட வந்து அந்த பிக்சர், அது எந்த ஊரில் இருக்குது அங்கே வந்து முருகர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே வந்து அந்த சாமிகை சுற்றி இருக்கிற அந்த கோபுரத்தில் வந்து எல்லா சைடுமே பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. இந்த பிரகாரத்தை சுற்றி வரப்ப நிறைய கிஃப்டாக வந்த விநாயகர் ஸ்டாச்சுவை ஃபுல்லாக பார்வைக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
ஃபஸ்ட்டு நம்ம திருச்செந்தூர் முருகர் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பழனி முருகர் இருக்கார். இந்த மாதிரி ஆறுபடை வீடும் வந்து சுற்றி இருக்கும். உள்ளே வந்து பிரகாரம் சுற்றி வந்துட்டு வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி முருகரோட ஆறு ஃபேஸ் இருக்கிற மாதிரி மேலே வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு செஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. முருகரை பார்த்துட்டு வெளில வந்த பிறகு இங்கே இன்னொரு விநாயகர் கோயிலும் இருக்கும் பக்கத்துலேயே. இங்கேருந்து வந்து உங்களுக்கு காட்டுற இந்த பில்டிங் வந்து நான் எலக்ட்ரானிக் சிட்டி போகிற வழியில் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக இது வேலை எலக்ட்ரானிக் சிட்டி போகிற வழியில் தான் இருக்குது இந்த டெம்பிளும். நம்ம இந்த முருகர் கோயில் வந்து சாமி கும்பிட்டு முடித்த பிறகு கீழே இறங்கினோம்னா பக்கத்துலேயே வந்து ஒரு அம்மன் டெம்பிளும் இருக்குது. உள்ளே வந்து வீடியோ நாட்டலோடு நல்லா ஃபுல்லாக எடுக்க முடியல சாமிலாம். உண்மையிலே இந்த கோயில் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த டெம்பிள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.